இசைமலை நிலைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்களாம் தயாரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காலையில வந்து நான் சும்மா பழைய இசையோட நான் முடிச்சிட்டேன். பட் அது இல்லாம நிறைய இசைக்கருவிகள், நம்ம திணை சார்ந்த இசைக்கருவிகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இசைய வந்து ஒரு பொழுதுபோக்காக நம்ம பார்த்ததில்ல. இப்ப வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம்னாவோ இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்னாவோ அந்த மாதிரி நம்ம மியூசிக்கு பாட்டு டான்ஸ் இப்பெல்லாம் அப்பெல்லாம் பண்றோம். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா, எப்படி டெய்லி நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோமோ, எப்படி டெய்லி நம்ம ஒரு வேலை செய்யறோமோ, அந்த மாதிரி டெய்லியும் இசையும் ஆட்டமும் நடனமும் வந்து டெய்லி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய பழங்குடி மக்கள், ஏன்னா நான் நிறைய பழங்குடி மக்கள் கூட டிராவல் பண்றேன், டெய்லி அவங்க நைட் ஆனா பாடுவாங்க ஆடுவாங்க. அது அது வந்து உங்ககிட்ட ரெகுலராகவே நான் பாக்குறேன். ஸோ அதே மாதிரிதான் நாம்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். அதனாலதான் நான் இந்த துறை எடுத்ததுக்கான காரணமே ஜாலியா இருக்கணும் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். ஏன்னா எங்க அப்பா வந்து 12th முடிச்சேன்னு போய் சிவில் இன்ஜினியருக்கு வந்து சீட்டு போட்டு வந்துட்டாரு. எங்கிட்ட கேக்குறாங்க என்னடா பண்ண போறாருன்னு, ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஜாலியா இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு எந்த துறைக்கு போனாலும் ஜாலியா இருக்கிறது கஷ்டம். ஆனா இந்த நமக்கு பிடிச்ச துறைக்கு போனா கன்ஃபார்ம் ஜாலியா நம்ம வந்து வேலை செய்யலாம். ஸோ அப்படிதான் நான் இசையை தேர்ந்தெடுத்து என்னோட பேச்சுலர் டிகிரி வந்து நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சேன். இப்ப எம்ஏ மிருதங்கம் வந்து சென்னையில படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஏன் வந்து எம்ஏ மிருதங்கம் சூஸ் பண்ணேன்னா, நம்மளோட இசைக்கருவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊர்ல வாசிக்கிறாங்க அப்படின்னா வெறுமனே வருவாங்க வாசிப்பாங்க போயிருவாங்க அப்படிதான் இருக்கும். அதை சொல்லித்தரக்கூடிய பக்குவம் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட இப்ப கூட கேட்டீங்க, நான் முடிச்சோடனே எங்க கிளாஸ் எடுக்கிறீங்க என்ன பண்றீங்க சொல்லித்தர முடியுமான்னு. ஸோ அந்த ப்ராப்பரான சிலபஸ வந்து நம்ம ஒரு வகுப்பு மற்றவர்களுக்கான பரவலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்ல தான் கர்நாடிக், அதாவது கர்நாடக சங்கீதம்ல இருக்கக்கூடிய மிருதங்கம், அதாவது நம்மளோட இசைக்கருவி தான், ஆனா இன்னைக்கு கர்நாடிக் இசைக்கருவியா அதை மாத்திட்டாங்க. ஸோ அதனால அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ணி எப்படி நம்மளோட தமிழ் இசைக்கருவி எப்படி அங்க போச்சு அப்படிங்கறத ஒரு ரிசர்ச்சாவே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சின்ன இது. அது இல்லாம நான் நிறைய அப்ராட் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊர்லயும் வந்து ஆன்லைன்ல, அப்புறம் சென்னையில நிறைய அமைப்புகள் வந்து ஒரு களம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். பெருமே இசைக்கருவி மட்டும் இல்லாம இசைக்கருவிடையே சேர்ந்த அரசியல், கல அரசியல் இதெல்லாமே நம்ம தனி ஐ மீன் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட முதல் நாள் இசைக்கருவி வந்து ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்ல நான் மறந்துட்டேன். என்னோட பேர் வந்து மணிகண்டன், சவுண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப சொந்த ஒரு ஈரோடு, இதுதான் என்னோட சின்ன அறிமுகம். இப்ப இசைக்கருவி எல்லாம் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பறை, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பறை இசைக்கருவி பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இசைக்கருவி பறை. ஆனா மெயினா நான் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கான காரணம், நம்ம கிட்ட ஒரு மிக பழமையான ஒரு தமிழ் இலக்கிய நூல் இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியுமா? தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்துல ஐந்திணைய பத்தி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுல கருப்பொருள்கள்னு ஒரு விஷயம் இருக்கும், எல்லாருமே டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க, நானும் படிச்சிருக்கேன். அதுல கருப்பொருள்கள் அப்படின்னு இருக்கும். அந்த கருப்பொருள் என்னன்னா, ஒவ்வொரு திணைக்கும் நம்ம நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை திணை இருக்கு என்னென்ன? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? சரி ஓகே, தூக்கம் போயிடும். ஓகே, நம்ம கிட்ட ஐந்து திணை இருக்கு, என்னென்ன திணை சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சி, அடுத்தது முல்லை, அடுத்தது மருதம், அடுத்தது நெய்தல், அப்புறம் பாலை. ஸோ இந்த மாதிரி ஐந்து திணைகளுக்கும் தொல்காப்பியர் வந்து அழகான கருப்பொருள்களை கொடுத்திருப்பாரு. எந்த திணைக்கு வந்து கடவுள், மரம், உணவு, அப்புறம் புல், பறை இந்த மாதிரி இருக்கும். அதுல ரெண்டு இசைக்கருவியும் சொல்றாங்க, ஒண்ணு பறை இன்னொன்னு யாழ். சோ பறை அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யாழ் அப்படின்னு என்ன? யாழ் யாராவது பார்த்திருக்கோமா? பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்ட் புக்ஸ்ல கூட பெருசா போட்டோஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன்னைக்கு நிறைய பேர் ரீமேக் பண்ணிட்டு இருக்கோம், ரீடிசைன் பண்ணி ஒரு ஒரு புதுப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் ஏன் பறையும் யாழையும் அந்த கருப்பொருள்கள் வச்சிருக்காங்க, அது அவ்வளவு முக்கியமா இருக்கு. லைக் ஒரு மேஜர் ரோலா வந்து அது ஆக்ட் ஆகுது நம்ம டே டு டே லைஃப்ல. சோ அதான் நான் சொன்னேன், நம்ம டெய்லியும் நம்ம நம்ம வாழ்வியல்ல வந்து இசையோடும் கொண்டாட்டமோடும் இருந்துச்சுன்னா நமக்கு நோய்ங்கிறது வராது, எதுவுமே வராது, ரொம்ப ஜாலியா இருக்கணும். சோ அதனாலதான் இந்த துறை எடுத்தேன். இப்போ பறை, பறை அப்படின்னா பேசுதல், பரப்புதல் அப்படிங்கிறது பொருள். சோ இன்னைக்கும் பறைங்கிற வார்த்தை எந்த ஊர்ல யூஸ் பண்றாங்க? அடிக்கடி பறை எந்த எந்த ஊர்ல நான் கேக்குறேன், எந்த ஊர்ல பறைங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க? கேரளா.
கேரளால கூட இன்னைக்கும் பறைங்கிற வார்த்தையை தொடர்ச்சியா பயன்படுத்துறாங்க. அப்ப பறைனா பேசுதல், இவட பறைனா இங்க சொல்லு பேசு அப்படிங்கறது அர்த்தம். அப்ப ஆதிகாலத்துல மொழி தோன்றதற்கு முன்னாடி மனிதன் எப்படி பேசிக்கிறான், ஒரு சைகையிலேயோ அதுக்கப்புறம் சத்தத்தாலையோ ஒரு பாறை ஓவியங்கள்ல இசை இந்த மாதிரி நம்ம பேசிக்கிறாங்க. அப்ப இசை எப்படி வந்திருக்கும், சத்தத்துல இருந்து வந்திருக்கும், கரெக்டுங்களா? சத்தத்துக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, சத்தத்துக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு? இப்ப நிறைய பேர் இப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க, இனிமையா இருந்தா அது இசை, இனிமை இல்லைன்னா சத்தம் அப்படிங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. பட் ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இசை அப்படிங்கிறது ஒரு நேர்த்தியான ஒரு ரிதமிக் பேட்டர்ன்ல இருக்கும். லைக் இப்ப 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். சத்தம் அப்படிங்கிறது ஒரு நார்மலா அன்சிங்கா இருக்கும், சும்மா தட்டுறது. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் இப்படி மட்டும் தட்டினா சத்தம், இதே நான் வந்து ஆதிகாலத்தில் மனிதன் ஒரு வேட்டையாடி சமூகமா இருக்கும் போது மிருகங்களை வந்து வேட்டையாடி அந்த மாமிசங்களை சாப்பிட்ட பிறகு அந்த தோலை ஆடையா உடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தோல் அந்த ரிஜிடிட்டி அதாவது அதோட தன்மை இழந்துரும், ரொம்ப முடமுடன் ஆயிரும், ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறாங்க, வெயிலையும் மழையிலையும் பட்டு இந்த தோல் இழுகுது. இழுகும் போது என்ன ஆகுது, மரக்கிளைகள் எல்லாம் வந்து காத்துல வந்து அந்த தோல் மேல மோதும் போது ஒரு உரையாசம் போது சத்தம் ஏற்படுது. இப்ப நார்மலா இந்த மாதிரி மோதும் போது சத்தம் ஏற்படுது, அதை பார்த்து மனிதனும் பயப்படுறான், விலங்குகளும் பயப்படுது. சோ அதுக்கப்புறம் தான் மனிதன் என்ன பண்றான், இதை அடுத்த பரிணாமத்துக்கே மாத்துறான். இத ஒரு ஒரு சத்தம் இருக்கக்கூடிய சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு கருவியா மாத்திரம், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், தற்காப்பு கருவியா இந்த பறைய வந்து நம்மளோட ஆதி மனிதன் மாத்திரம் விலங்குகளிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் செய்திகளை பரிமாறதுக்காகவும் ஒரு செய்தி தொடர்பு கருவியா இந்த இசைக்கருவி வந்து இருக்கு. சோ எப்படி வந்து இது செய்தி தொடர்பு கருவி அப்படிங்கறத நம்ம காலையில பார்த்திருப்போம், இருந்தாலும் இப்பயும் ஒரு டைம் பார்ப்போம். சோ என்னன்னா, நான் இப்ப பறையில வாசிப்பேன், நீங்க அதை வாங்கி நீங்க திருப்பி என் கிட்ட வாட்ச் அனுப்பணும், லைக் கிளாப்லயா நீங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, லைக் கோயில் திருவிழாக்கள் இசைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த பறைய எப்படி வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு மருத்துவ கருவியா கொண்டு போயிருக்காங்க. இது என்ன மருத்துவ கருவி, புதுசா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பறை இசைக்கருவி இசைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 டெஸ்ட் பண்றாங்க. என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வரமிளகா இருக்கு பாத்தீங்களா, வரமிளகா வந்து சூடு பண்ணி மூக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. மூக்கு பக்கத்துல என்ன ஆகும், அந்த காந்தல வந்து ஏறும் போது தும்பல் வரும், ஓகே அதுவும் வரலையா. அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு ஷார்ப்பான ஒரு ஊசி குண்டூசி எடுத்து நெக கண்ணில் குத்துறாங்க. அப்ப நெகக்கண்ணுங்கிறது ஒரு மென்மையான பகுதி, அப்ப குத்தும் போது நரம்பு மண்டலங்கள்லாம் வந்து ஆக்டிவா இருக்கா, நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்கான்னு பாக்குறாங்க, அதுக்கும் அவங்க எந்திரிக்கலையா. அடுத்து என்ன பண்றாங்க, சூடு வைக்கிறாங்க, மசில்ஸ் அதாவது தசைகள்ல வந்து எதுவும் உயிர்ப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க, அதுக்கும் ஒர்க் அவுட் ஆகலையா. அந்த இடத்துல பறை வருது. சோ பறை வரும்போது அந்த இடத்துல உயிர்ப்படி அப்படின்னு ஒரு அடி வந்து வாசிப்பாங்க, அந்த அடிக்கும் அவங்களோட சுண்டு வரல் கூட ஆராட்டி அவங்க மரணம் உறுதி செய்யப்படுது.
இப்படிதான் பழைய இறப்பு வீடுகள்ல ஒரு மருத்துவ கருவியா ஒரு மெடிசன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க. சோ அந்த உயிர்ப்படி அப்படி உயிர்ப்படி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சூப்பரா இருக்கும். அதை கேட்ட உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு ஜோஷ் வரும். லைக் இப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இல்ல, ஐயோ நான் பண்ணாலோ இல்ல சிரிச்சாலோ பக்கத்துல பார்த்தா நம்ம இல்ல ஏதாச்சும் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் கலாய்ச்சிருவாங்களா அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கும் பிரேக் பண்றதுதான் இந்த இசையோட ஒரு தன்மையை. அந்த உயிர்ப்படி அப்படிங்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு அதிக வேகத்துல இசைக்கும் போது யாருக்கா இருந்தாலும் தலையோ காலோ இல்ல வரலோ ஆட செய்யும். சோ இப்ப வேணா நம்ம கண்ட்ரோல் பண்ற நம்ம உட்காந்துருக்கலாம். ஆனா நார்மலா ஒரு இடத்துல உட்காந்துக்கோ நம்ம நம்மளே அறியாம ஒரு டேப்பிங் பண்றதோ கால் எப்படி இது பண்றதோ இதெல்லாமே நடக்கும். இப்படிதான் நம்ம முன்னோர்கள் இந்த பறை இசை கருவிய ஒரு மருத்துவ கருவியா வந்து பயன்படுத்திருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் ஏன் வந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிறாங்க அப்படின்னா செய்தி தொடர்பு கருவியா வாசிக்கிறாங்க. அப்ப செய்தி தொடர்புனா என்ன? இப்ப நம்ம கிட்ட மொபைல் போன்ஸ் இருக்கு, மெயில்ஸ் இருக்கு, நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பரிமாறிக்கணும்னா நிறைய கேஜெட்ஸ் அதாவது தொழில்நுட்பம் நிறைய இருக்கு. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப இந்த இசைக்கரையை வச்சுதான் வந்து அவங்க செய்தியை பரப்புறாங்க. இப்ப என்னோட சொந்த ஒரு ஈரோடு அங்க வந்து கம்பம் போடுறது அப்படின்னு ஒரு திருவிழா நடக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா அந்த திருவிழா நடக்கும். அப்ப ஒரு அடின்னு ஒரு அடி இருக்கு. அந்த ஒரு அடி என்னன்னா இந்த ஒரு அடி அப்படிங்கிற அந்த இசைக்கருவியை அந்த தாளத்தை இசைத்தாங்கன்னா எங்க பாட்டி தான் சொல்லிடுவாங்க சாமி வந்து கோயில் விட்டு வெளியில வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டடின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டடி இசைச்சாங்கன்னா பாட்டி சொல்லிடுவாங்க சாமி வந்து அந்த கோயில் அந்த தீர்த்தம் நீர்மாதம்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த இது எடுக்க போறாங்க அப்படின்றாங்க. இதுல மூணடின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இசைக்கும் போது அந்த தேர் நம்ம வீட்டு பக்கத்தால் வருது அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொருள் வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு இசை வழியா எவ்வளவு விஷயத்த கடத்திருப்பாங்க அப்படின்னு வந்து நம்மளால உணர முடியும். அது மட்டும் இல்லாம இதை வாசிக்கும் போது எவ்வளவு தூரம் சத்தம் கேட்குது. இப்ப வந்து நான் இங்க வாசிக்கும் போது இந்த நாக்கு டக்குன்னு கேட்கும், உங்களுக்கு கொஞ்சம் லேட்டுங்கிறது சத்தம் குறைவா கேட்கும், அங்க இருக்கவங்களுக்கு இன்னும் குறைவா கேட்கும். அப்ப அதை வச்சு டிஸ்டன்ஸ் செய்யும் அந்த எவ்வளவு தூரத்துல இருக்காங்கிறதையும் கால்குலேட் பண்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அவ்வளவு அறிவா இருந்திருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சோ இப்படிதான் பழைய ஒரு செய்தி தொடர்பு கருவியா யூஸ் பண்றாங்க. இதை தாண்டி பழைய எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்ட், குணப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இல்ல நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதனால பாட்டெல்லாம் கேட்போம். நிறைய பேரு வந்து இந்த சவுண்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, நிறைய இந்த மாதிரியான ஹீலிங்க எல்லாம் வந்து காசு கொடுத்தெல்லாம் போவாங்க. ஆனா நம்மளோட பாரம்பரிய கலையிலேயே அதுக்கான ஹீலிங் இருக்கு அப்படின்னு நாம வந்து இன்னைக்கு உணர்த்தி இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம இதை எப்படி ஹீலிங்ன்றமா யூஸ் பண்றாங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட நெருங்கிய உறவுல இருக்கவங்களும் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா மன அழுத்தம், ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு அந்த பல்லு தட்டுறது, சிக்ஸ் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த பறை இசைய தொடர்ச்சியா இறப்பு வீடுகள்ல வந்து இசைக்கிறாங்க. சோ ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், இறப்பு அப்படிங்கிற ஒரு சோகமான இடம். அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் நினைச்சிருந்தா ஒரு வயலின் வாசிச்சிருக்கலாம், கரெக்டா ஒரு பிடி அப்படிங்கிற ஒரு வயலின் வாசிச்சிருக்கலாம், இல்ல சித்தாவை வாசிச்சிருக்கலாம், இந்த மாதிரி சோகமான இசைக்கருவிகளை வந்து வாசிச்சிருக்கலாம். அப்ப சோகமான இசைக்கருவிகள் வாசிச்சிருந்தா என்ன இருக்கும்? இன்னும் நாலஞ்சு பணம் சேர்ந்து வந்திருக்கும். அதனாலதான் அவங்க அந்த இடத்துல பறை வைக்கிறாங்க. அந்த பறையில உயிர்ப்போடு இருக்கும் அந்த அடிகள். இப்ப இப்ப நம்ம ஒரு ரெண்டு பீட் வாசிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பு வரதா நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹெட் ஷேக்கிங் இந்த மாதிரி இருக்கும்.
அப்ப அதனாலதான் இது இசைக்கருவிய ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு குணப்படுத்தல் இசைக்கருவியா இதை வந்து இசைக்கிறாங்க. நம்ம என்ன ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமா எல்லாரும், எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சாப்பிட்டு அப்படியே லைட்டா தூக்குற மாதிரி உட்காந்துருக்கும் கரெக்டா. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட இடது கை முன்னாடி, நீங்க இடது கை, இடது கை முன்னாடி முன்னாடி, உங்க வலது கை மேல, எல்லாருமே இருக்கலாம், யாரும் கூச்சப்படாதான், இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கலாமே. சோ நான் வந்து ஒன் அப்படி சொல்லும் போது நீங்க கிளாப் பண்ணும், அதான் வந்து இது. சோ இது கரெக்டா பண்ணும், இது வந்து உங்க ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும். ஓகே ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன். இதை வந்து நார்மலா நம்ம வந்து சும்மா அதாவது தயிர் சாதம் சாப்பிடுற மாதிரி பண்ணாம நல்லா இன்னும் இன்னும் சூப்பரா என்ஜாய் பண்ணி, இந்த கையெல்லாம் இப்படி போறது, தலையெல்லாம் ஆடுறது, இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்ணுவோம். ஓகே எல்லாம் கை வச்சுக்கோங்க, பொசிஷன். Okay, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 1. திருகிடுதோம் அப்படின்னு தெரியும். நம்ம கிட்ட
மூன்றாவது திணை ஒண்ணு இருக்கு, அது என்ன திணைன்னு சொல்லுங்க. மருதம். சூப்பர். சோ மருதம் என்ன 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 நிலம்? வயலும் வயல் சார்ந்த இடமும். சோ வயல்ல இப்படிப்பட்ட பொருள் பொருளை எதுக்கு பயன்படுத்துவாங்க? மரக்கா. சூப்பர். மரக்கா, படி, எங்க வீட்டுல படின்னு சொல்லுவாங்க, அது சின்ன சின்ன ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு, நாளி நிறைய பெயர்கள் இதுக்கு இருக்கு. சரி, இத அதாவது அந்த பொருள் எப்படி ஒரு இசைக்கருவியா மாறி இருக்கும் அப்படின்னா, வயக்காட்டுல வந்து வேலை செய்யும் போது நார்மலாவே வந்து பாட்டு பாடிட்டு வேலை செய்வாங்க. இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்து பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கூச்சப்படுறாங்க பாட்டு பாடுறதுக்கு. பட் ஆனா நான் ஆப்பிரிக்கா போயிருந்தேன், 3 மாசம் ஜாம்பியா சிம்பாவில இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே அந்த நாத்து நடும்போது பாட்டு பாடுறாங்க. அது எப்படின்னா அந்த டைமிங்க்கு நாத்து நடுறாங்க கரெக்டா லைனா. இப்ப வந்து நம்ம 1 2 3 4 எப்படி 1 கிளாப் பண்ணோம், அவங்க 1 கரெக்டா நாத்து நடுவாங்க. 2 3 4 அடுத்த இடத்துக்கு போவாங்க. சோ 1 2 3 4 1 2 அந்த 1 மட்டும் போவாங்க. அப்ப இசையால இங்க எல்லாமே இருக்கு, அந்த ரிதம் தான் எல்லாமே நான் சொல்ல வரேன். தாளம் தான் எல்லாமே, நம்ம வாழ்வியலே வந்து ஒரு தாளத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். அப்ப அவங்க வந்து நாத்து நடும்போது பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாட போது அவங்களுக்கு ஒரு பக்கவாதியமா ஏதாவது ஒரு வாதியம் தேவையில்லை, இசைக்கிறது ஏதோ ஒண்ணு தேவை, அதை வந்து இன்னும் நல்லா ஒரு சூப்பரா கொண்டு போகிறதுக்கு. அப்ப அவங்களுக்கு வந்த ஐடியா என்ன அப்படின்னா, கீழே வந்து என்ன பண்றாங்க, தோல், ஆட்டு தோலை வந்து ஒட்டி கட்டுறாங்க. நடுவுல வந்து ஒரு ஒரு கயிறு இருக்கு. இதை முன்னாடி இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இந்த கற்றாழை நாரை வந்து திரிச்சு கட்டுவாங்களாமா. இந்த இன்னைக்கு நம்ம கயிறு கட்டுறோம், நைலான் கயிறு அந்த மாதிரி கட்டுறோம். பட் முதல்லாம் அந்த கற்றாழை நாரு ஆட்டு குடலை வந்து காய வச்சு அதை திரிச்சு கட்டுவாங்களாமா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. சோ இந்த இசைக்கருவி பேர் என்ன, பவுனி அப்படின்னு சொல்றாங்க. பவுனி இது பேரு. சோ இதுல இருந்து வரக்கூடிய சத்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த இந்த இசையை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு இசை கேட்ட மாதிரி இருக்கா? எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா இதால பேச முடியும். உங்ககிட்ட வந்து இப்ப ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா அதை இசையை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது கூட பழகணும்னு வச்சுக்கோங்களா. நிறைய பேர் வந்து சிங்கிள் கிளாப் தான் பண்ணீங்க. இதுல ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ என்ன அப்படின்னா,
சில பேர் டபுள் கிளாப் பண்ணுவீங்க, இப்ப வந்து டங்க டங்க டக்க டங்க டக்கு 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 டக், சோ கண்டினியூஸா கிளாப் பண்ணுவீங்க. சில பேர் டக் 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 இப்படி கிளாப் பண்ணிருப்பீங்க. இது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்கூல் பசங்களுக்குலாம் நான் சொல்றது, ஏன்னா நான் அதில் அனுபவப்பட்டு வந்தேன், கண்டிப்பாக நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, இந்த இசை அப்படிங்கறத இந்த ஊர்ல நாலு பேர் இருப்பாங்கல்ல, ஊர்ல நாலு பேர் எல்லாத்துக்கு தெரியும் நினைக்கிறேன், அவரு கரெக்டா கை தூக்குறாங்க தெரியும் அப்படின்ட்டு. இந்த இசை அப்படிங்கறது ஊர்ல இருக்கக்கூடிய நாலு பேர், சரிங்களா? இந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம காதுல போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீ டக்கு 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 டக்குன்னு வாசின்னு. இப்ப நிறைய பேர் பண்ணீங்க, நான் சில பேர் கவனிச்சேன், டக்கு டக்கு டக். அதாவது எப்படி கிளாப் பண்ணீங்கன்னா, சோ இது மாதிரி கண்டினியூஸா கிளாப் பண்ணீங்க. சில பேர் என்ன பண்ணீங்க, தலையை மட்டும் பாத்து டக் 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 டக், இதை கரெக்டா பண்ணீங்க. சோ என்னைக்குமே நம்ம தலை சொல்றதான் நம்ம கேட்கணும், அதாவது நம்ம நம்ம நினைக்கிறதா நம்ம செய்யணும். இந்த நாலு பேர், இந்த இசை மாதிரி நாலு பேர் வந்து காதுக்குள்ள வந்துட்டு போவாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம தப்பா கிளாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ புரிஞ்சா, உங்களுக்கு புரிஞ்சா? சரி, ஓகே. சோ இது என்ன நடந்த விஷயம், ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இசை இருக்கும் போது இதெல்லாம் வந்து உருப்பிடுமா இதெல்லாம் இதாகணும்னு கேட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம சூப்பரா உருப்பிட்டு நல்லா சாதிச்சு காமிச்சாச்சு, அதனால அவங்களும் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வராங்க. எனக்குமே இன்னைக்கு போய் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச இசைக்கருவியை சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் சொல்றது கீபோர்ட் கிட்டார் ட்ரம்ஸ் வயலின் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பாரம்பரிய இசைக்கருவிகள் இங்க நிறைய இருக்கு, அது எல்லாமே மருத்துவத்துக்கூடையும் இயற்கை கூடயும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. சோ அப்படிதான் நம்ம வந்து ரிசர்ச்ல பாக்குறோம். சோ இந்த இசைக்கருவி பேர் பவுனி, ஒரு அருமையான இசைக்கருவி. சோ அடுத்தது இது, இது நீங்க எல்லாரையும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னது? கொட்டாங்குச்சி. நார்மலா வீட்டுல வந்து நம்ம கிட்ட இந்த கொட்டாங்குச்சி வந்து இருக்கும், சட்னி செஞ்ச பிறகு நம்ம எடுத்து கீழே போட்டுருவோம். இல்லாட்டி இப்ப நிறைய வந்து இந்த கோகனட் ஷெல்ஸ்லயே வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றாங்க, நீங்க வேணும்னா வந்து ஸ்டால் இருக்காங்க வாங்கிக்கலாம், நாமளும் கூட பண்ணலாம் கத்துக்கிட்டு. சோ இந்த மாதிரி இருக்கு. இதுல இருந்து ஒரு சத்தம் வரும், என்ன சத்தம் அப்படின்னா நீங்களே கண்டுபிடிங்க. இது என்ன என்ன மாதிரி சத்தம் மாதிரி இருக்கு, குதிரை ஓடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய இசைக்கருவிகள் நமக்கு தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி ட்ரம்ஸ் கிட்டார் வயலின், ஒரு 60-70 ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு கொட்டாங்குச்சி வச்சு எல்லா பாட்டையும் முடிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அது என்ன பாட்டு அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு குதிரை ஓடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், நல்ல பாட்டு. ராஜாவின் பாதை ராணியின் பக்கம், சோ நான் எல்லாம் சேர்ந்து பாடலாம் கூட நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே, பாட்டிக்கு ஒரே சிரிப்பு, சூப்பர் அப்படின்னு. ஓகே ஓகே, 1 2 3 4. ராஜாவி சத்தமா சத்தமா, கண் தேடுது கை மூடுது பொன் மாலை மயக்கம் பொன். சோ நமக்கு பாட்டு அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பர், ஒரு சிம்பிளான பாருங்க, ஒரே கொட்டாங்குச்சிதான், ஆனா அதை வச்சு அந்த பாட்டை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. அப்படியே போன அப்புறம் தட்டி பார்த்த கொட்டாங்குச்சி, சோ அந்த பாட்டு, நிறைய பாட்டு நம்ம சொல்லலாம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா இந்த மாதிரி. சோ சரி, இதுக்கப்புறம் இன்னொரு ஜாமவான் இருக்காரு, அவரும் ஒரு ஒரு பாட்டுல வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு இசையை வந்து பயன்படுத்திருக்காரு. அது என்ன பாட்டு அப்படின்னா, இந்த பாட்டு தெரியுமா, காதோரம் எல்லாம் சேர்ந்து போலாமா? ஓகே, 1 2 3 4. காதோரம் கதை சொல்லுதம்மா, தர ஒரே கொட்டாங்குச்சிதான், அந்த கொட்டாங்குச்சி வச்சு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம போய் வந்து ஒரு இசைக்கறி வாங்கணும், ஐயோ காசு பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல. வீட்டுல சட்டி செஞ்ச பிறகு ஒரு கொட்டாங்குச்சி எடுங்க, அந்த எமரி ஷீட் சொல்லுவாங்க, சால்ட் பேப்பர், இந்த ஹார்ட்வேர் கடை எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு தெய்ங்க, இல்லாட்டி ரோட்ல தெய்ங்க, ஒரு ஷைனிங் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கலாம். நார்மலா கையில வந்து ஏதாச்சும் ஒரு மோதிரம், சின்னதா இது வரைக்கும் போற மாதிரி மட்டும் மோதிரம் போட்டு நீங்க வந்து வாசிக்கலாம். ஒரு அற்புதமான இசைக்கருவி. சோ இது இதுல என்ன மருத்துவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரெண்டு சவுண்ட் இருக்கு, ஒன்னு வந்து க்ளோஸ், இன்னொன்னு ஓபன். இந்த ரெண்டு சவுண்ட் இருக்கு, இத நீங்க ஒவ்வொரு டைமும் அழுத்தி அழுத்தி நீங்க வாசிக்கும் போது உங்களோட நரம்பு மண்டலம் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். சோ நார்மலா இதை வந்து நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஜிம்முக்குள்ள பண்ண இந்த வி ஷேப்ல ஒரு கட்டர் மாதிரி இருக்கும், அதை புடிச்சு நம்ம அழுத்துவோம். சோ அதை புடிச்சா ஆன்ஸ் எல்லாம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கரெக்ட் வளர்தான் செய்யும். ஆனா இது பாருங்க, சிம்பிளா இதுலயே இருக்கும், நீங்க வீட்லயே வந்து உங்க மனைவி கூட அழகா தட்டி பார்த்தா கொட்டாங்குச்சின்னு சட்னியும் சமைச்சிடலாம், என்டர்டைன்மெண்ட் ஆயிடும், ஈஸியா வேலை முடிஞ்சிடும், உங்களுக்கு
மருத்துவமாவும் விஷயம் நடக்கும் சரிங்களா. சோ ஒரு அற்புதமான இசைக்கருவி கொட்டாங்கச்சி, ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஓகே அடுத்தது, சோ இது என்ன பார்க்க ஒரு ஒரு விளையாட்டு சாமான மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். இப்ப இது ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப நீங்க எல்லாம் இதை கையில எடுத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இப்படி நம்ம விளையாட்டுதான பண்ணி பார்ப்போம். பட் ஆனா இதுல இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதுல ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஒரு சவுண்ட் இந்த சிக் சிக் அப்படிங்கிற சவுண்டு, ரெண்டாவது சவுண்ட் என்னன்னா இந்த பால் மோதிர சவுண்ட். உங்களுக்கு கேக்குதா? லைக் அந்த அந்த கிளாப்பிங் இருக்கும். ஓகே சோ இதை எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு சவுண்டும் ஒரே ட்ராக்ல டிராவல் ஆகணும். அப்படி டிராவல் ஆகலைன்னா வந்து அது கமந்துரும் ட்ரெயின் மாதிரி. ட்ரெயின் எப்படி ரெண்டு ரெண்டு இருந்துச்சுன்னா அதுல ரெண்டு ஒரே மாதிரி டிராவல் பண்ணும். அதாவது அந்த அந்த ஷேக்கிங்கும் நிக்க கூடாது, கிளாக்கிங்கும் நிக்க கூடாது. சோ இந்த மாதிரி நம்ம இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வாசிக்கிட்டே போலாம். சோ அது மட்டும் இல்லாம இது உங்க கைக்கும் ஒரு பயங்கர எக்ஸசைஸா இருக்கும். அவங்க நார்மலா போய் கையை சுத்திட்டு காலை சுத்திட்டு நாம பண்ணுவோம், ஆனா குழந்தைங்க பண்ண மாட்டாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு இது போன்ற இசைக்கருவிகளை நம்ம கத்து தரும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளயே அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற பேட்டர்ன்ஸும் நடக்கும். அவங்க இன்னும் ஆர்வமா இதை இதை தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணும்போது இதுல நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. இப்ப ஒரு கையில மட்டும் நீங்க ஈஸியா பண்ணிடலாம், ஆனா இந்த ரெண்டு கால் ஓகே சின்ன சேர்ந்து போடுவோம் சத்தமா. ஓகே 1 2 3 4 வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம், முயற்சி திருவினையாகும், முயன்றா சாதிக்க முடியும். எங்க நாம போடலாம், எங்க நாம போறோம், வேலூர் காய்கறி திருவிழாக்கு போறோம் கூட நம்ம சொல்லலாம். சோ இது மாதிரி இது ரொம்ப ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட், அழகான இன்ஸ்ட்ருமெண்ட். இது பேர் வந்து கேஷ் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சத்தத்தை வச்சு அவங்க அப்படி சொல்றாங்க. சோ இது வந்து முழுக்க முழுக்க நேச்சர்ல நம்ம பண்ணக்கூடியது. இது வந்து பிளாஸ்டிக்கோ அதெல்லாம் கிடையாது. இது இது பழம், பழத்துக்குள்ள விதை இருக்கு, விதைக்குள்ள நம்ம நார் போட்டு பின்னிருக்கோம். சோ இப்ப நான் உங்களுக்கு காட்டப்படுறது எல்லாமே ஒரு நார்மலா நீங்க பார்த்த ஒரு இசைக்கருவியா இருக்கும். ஆனா நீங்க இப்படி பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம நார்மலா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அந்த கிளிகிழப்பு எல்லாம் வாங்கி கொடுப்போம்ல, பிளாஸ்டிக்ஸ்ல அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்போம். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா நேச்சர்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுத்து நம்ம அந்த ஷேக்கர்ஸ் எல்லாம் பண்றோம். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தெல்லுக்காய் சொல்லுவாங்க. சோ அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேக்கர்ஸா பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி அரைச்சு கொடுத்தா மேல போய் சேர்ந்துருவோம். பட் அதையும் தாண்டி பழமொழி மக்கள் என்ன பண்றாங்கன்னா ப்ராப்பரா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நிலத்துல போட்டு இது பண்ணி அது ஒரு டைமிங் வச்சிருக்காங்க. அந்த டைமிங் அப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளிகிழப்பையா நமக்கு வந்து அது சேருது. சோ இது அரளி வித. அப்புறம் வந்து இது ஒரு சீடு தான். சோ இது வந்து இந்த மாட்டுக்கு எல்லாம் கட்டுவாங்க சொந்தமா நிறைய இருக்கும். பட் இப்ப யாரும் எல்லாம் கட்டுறது இல்ல. மாட்டு வண்டி போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நேச்சர் ப்ராடக்ட்ஸ்ல இது எல்லாமே வந்து ஒரு இசைக்கருவியா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்களே பண்ணலாம், என்ன சீட்ஸ் கிடைச்சாலுமே அந்த சீட்ஸ் தான் நம்மளால ஒரு இசைக்கருவியை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது இது பாத்தீங்கன்னா புங்கமரம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த படத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு பறவை பறக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், பேர்ட்ஸ் வந்து ஃபிளை பண்ற மாதிரி. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மேபி உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, ஆனா வந்து சோ இந்த மாதிரி தான். சோ ஒரு மோஷன் டைப் எல்லாம் பண்ணுவோம், அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்ப இதான் வந்து நாங்க ரியலாவே அப்ளை பண்றோம் ஒரு படத்துக்கோ இல்ல மத்த நவீன நாடகங்கள் கூட பின்னாடி வந்து எஸ்எஃப்எக்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இசைக்கருவிகள் மூலமா தான் கொடுக்கும். சோ இது ஒரு காய் தான், நீங்க கீழே வந்து எடுத்துட்டு போய் காய வச்சீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். சோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சோ அடுத்து இந்த இசைக்கருவி, இந்த இசைக்கருவி பேர் என்னன்னா நாம் உழவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ நாம் உழவு அப்படின்னா நாவால் உழவ கூடியது அப்படிங்கறது அர்த்தம். பட் இன்னைக்கு இதோட பேர் மோர்சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இதான் ஒரு சத்தம். இதை நீங்க யாராவது பயன்படுத்துறது இல்ல. இந்த இசைக்கருவி பயன்படுத்தும் போது நம்ம தமிழ்ல சொலவடைகள்னு சொல்லுவோம்ல,
நிறைய விஷயங்கள் இந்த இசைக்கறி வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கிரியேட் ஆகும். சோ இதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னா, அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நம்ம மீட்டெடுக்கணும். பட் இதுதான் நம்மளோட இசைக்கருவியா அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு சொல்றதை விட இதுவும் நம்மளோட இசைக்கருவி. இது ஒரு மெட்டல்ல இருக்கு, அதாவது இரும்புல இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இசைக்கருவி எடுத்துறேன். சோ இப்படிதான் இருக்கும் அந்த இசைக்கருவி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனைமரம். சோ பனைமரம், தென்னை மரம், இந்த மாதிரி எல்லா பட்டையிலுமே இதை வந்து நம்ம செய்ய முடியும் ஸ்லைஸ் பண்ணி. சோ இந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா, சோ இந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தும். நிறைய பாடல்கள்ல கூட முன்னாடி இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இசைக்குறியோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு பனைமரம். அப்ப மரப்பட்டைகள்ல இருந்து எந்த ஒரு உலோகமும் பயன்படுத்தாம, எந்த ஒரு மெட்டலும் பயன்படுத்தாம நம்ம முன்னோர்கள் அழகா இப்படி ஒன்று செஞ்சிருக்காங்க. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல, அதாவது பித்தளையிலயும் நம்ம கிட்ட இருக்கு. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மியூசிக் இசை பண்ற மாதிரி இருக்கும். வாயில விடக்கூடாது. என்னோட அடிவயர் எல்லாம் பயங்கரமா ஆக்டிவ் ஆகும். நம்ம நார்மலா வந்து
நீங்க பிரீத்திங் பண்ணுங்க, மூச்சு உள்ளிடுங்க, வெளியேடுங்கன்னு வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களாம் கேட்கவே மாட்டாங்க. லைக் அவங்க விளையாட்டுத்தனத்துல இருப்பாங்க. பட் ஆனா இந்த மாதிரி இசைக்கருவியை குழந்தைங்க ஈஸியா தரும்போது நமக்கு வீசிங் ப்ராப்ளமோ இல்ல ஆஸ்மா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பிறக்கிற குழந்தைங்க கூட நீ வீசி வந்து பஸ் வைக்கிறாங்க, அந்த புகை போய் வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இசைக்கருவி நம்ம கொடுத்து அவங்க பழக்கும் போது அவங்க நிறைய மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல நிறைய நம்ம பீஜியம்ஸ் எல்லாம், அதாவது ஒரு பாட்டு மாதிரி எல்லாம் கூட இதுல வாசிக்கலாம். ஒரு மூக்குலயே வந்து கண்டினியூஸா நம்ம பிரீத் பண்ணுவோம். சோ அப்ப நமக்கே வந்து ஒரு ஒரு பாயிண்ட் வந்து லைட்டா ஒரு மாதிரி சுத்தம். ஆனா நம்ம தொடர்ச்சியா இந்த இசைக்கருவி இசைக்கும் போது நமக்கு ரொம்ப இதா இருக்கும். இது நம்ம கிட்ட உட்லயும் இருக்கு, பிளாஸ்டிக்லயும் இருக்கு. இதை வந்து யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மருத்துவத்துக்காக இந்த இசைக்கருவியை அங்க பயன்படுத்துறாங்க. சோ இங்க நம்ம பயன்படுத்தலாம். இது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுன்னா எலும்புகள்ல இருந்துச்சு. எலும்புகள்ல வந்து ரெண்டு துளையிட்டு அதை நம்ம ப்ளோ பண்ணும் போது நம்மள ஒரு விசில் சத்தம் ஏற்படும். அதை வச்சு அவங்க கம்யூனிகேஷன் பண்ணாங்க. ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்க பேசுறதுக்காக கம்யூனிகேட் பண்ணாங்க. இப்ப நம்ம கிட்ட இந்த மாதிரி இருக்கு. சோ இதுலயே இன்னொரு வகையான ஃப்ளூட்டும் இருக்கு. சோ அதுதான் இது. இது நார்மல் உங்களுக்கு ஃப்ளூட் மாதிரி இருக்கும். பட் ஆனா இதுல இருந்து வரக்கூடிய சத்தம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது மூக்குல தான் நீங்க ப்ளோவே பண்ணும். இது மூக்குல தான் நீங்க ப்ளோவே பண்ணலாம். ஆக்சுவலா கண்டினியூஸா இதை வச்சாங்கன்னா ஒரு 3 to 6 ஹவர்ஸ்க்கு இதை கண்டினியூஸா விடாம ஊதிக்கிட்டே இருப்பாங்க மூக்குலயே. அப்ப நினைச்சு பாருங்க அவங்களோட பிரீத்திங் கெப்பாசிட்டி, அவங்க அவங்களோட நுரையீரல் அந்த வலு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு சாதாரணமா நம்ம மூச்சு விடுறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா இது ஆரம்பத்திலயும் சரி இப்பயும் சில பழங்குடி மக்கள் ஏரியால இந்த இசைக்கருவிய பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு இசைக்கருவி. எனக்கு தெரிஞ்சு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா இசைக்கருவியும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நம்புறேன். மேபி உங்களுக்கு எதுவும் இசையில எதுவும் டவுட் இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சவுண்ட் மணின்னு சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப நன்றி. நான் வந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து என்னோட நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து வெறுமனே அவங்களோட இதை மட்டும் கொண்டு போறாங்க, இசையும் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பங்கு கொடுத்து எனக்கு ஒரு நேரம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஒரு புது புது விஷயங்களை வந்து கத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நன்றி, ரொம்ப நன்றி.